إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அளவற்ற கிருபையினால் நம் அனைவரையும் இன்று காலை சரீர சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் ஆஃபியத்தோடும் அல்லாஹ் எழுப்பியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதோடு நம் மீது கடமையாக்கப்பட்ட ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுவதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்று நாம் தொழக்கூடிய எல்லா தொழுகைகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய மூத்து வரையிலும் தொழுகையில் பேணுதலோடு இருப்பதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய முஸ்லிம் சமுதாய சகோதர சகோதரிகள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தொழுகையில் பேணுதலையும் ஆர்வத்தையும் தந்தரவு புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நன்றான பெருமக்களே, ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலுல்லாஹ், மறுமை நாள் எப்பொழுது வரும், மறுமை நாள் அது எந்த ஆண்டிலே எந்த மாதத்திலே எப்பொழுது வரும் என்பதை தெளிவாக கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல் மஸ்ஊல் அன்ஹா பி அலம மின ஸாஇலி, உங்களை விட மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேட்கின்றீர்கள், ஜிப்ரஹீலே, உங்களை விட இது விஷயத்தில் நான் அதிகம் அறிந்தவனாக இல்லை. இந்த வார்த்தை தான் கவனத்தில் கொள்ள வேண்டிய வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விஷயம், உங்களை விட நான் அதிகம் அறிந்தவனாக இல்லை அப்படி என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கல்வி ஞானம் அதிகமா என்ற ஒரு சிந்தனை வரும். அப்படி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆஃபரீன, ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இந்த உலகம் அழிகின்ற வரை யார் யாரெல்லாம் வந்தார்களோ, யார் யாரெல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்களோ, இனி யார் யாரெல்லாம் வருவார்களோ, அத்தனை மக்களுடைய கல்வி ஞானங்களையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் யாரும் கிடையாது. அன்பான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்ல காரணம், பல அர்த்தங்கள் இதிலே பொதிந்திருக்கின்றன. உங்களை விட நான் அதிகம் அறிந்தவனாக இல்லை என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமை நாள் எப்பொழுது வரும் என்பது தெரியாத ஒன்று அல்ல, அல்லாஹ் நிச்சயம் அறிவித்து கொடுத்திருப்பான். நான் முன்பு சொன்னது போன்று ஒரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்கள். ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகை முடித்துவிட்டு எங்களுக்கு ஒரு பயான் செய்ய ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், லொஹருடைய வக்து வந்து விட்டது, பயான் நடந்து கொண்டிருக்கிறது. சற்று யோசித்து பார்க்கல், ஃபஜ்ர் தொழுகை முடித்து பயான் ஆரம்பித்தது. இப்பொழுது எப்படி நாம் இன்னைக்கு ஃபஜ்ர் பிறகு பேசுகின்றோமோ, இது போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையை முடித்து விட்டு பயானை ஆரம்பித்தார்கள். எதுவரை? லொஹருடைய வக்து வரை. பின்பு லொஹர் தொட வைக்கப்படுகிறது. லொஹர் தொழுகை முடிந்த பிறகு மீண்டும் பயான் ஆரம்பிக்கின்றது அசர் வரை. அசருடைய வக்து வருகிறது, அசர் தொழுகை நடைபெறுகிறது.
அசரு தொழுகை முடிந்தவுடன் மீண்டும் பயான் ஆரம்பிக்கின்றது மகரிப் வரை. ஆச்சரியமான சில செய்திகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பயான் அவ்வளவு விசாலமாக இருந்தது. எந்த சஹாபாக்களும் சாப்பிட போகும் இல்லையா, எந்த சஹாபாக்களுக்கும் பசி இல்லையா, எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு சஹாபாக்கள் அமர்ந்து விட்டால் இந்த உலகத்தையே அவர்கள் மறந்து விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் பார்த்து கொண்டே இருப்பார்கள். அப்படி என்னதான் பேசினார்கள், ஃபஜ்ர் முதல் மகரிப் வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்ன விஷயம் பேசினார்கள் என்பதை உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த உலகத்தில் நடந்த நடைபெற இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களையும் தெளிவாக பேசினார்கள். எவை எவைகள் எல்லாம் நடந்ததோ, இனி எவை எவைகள் எல்லாம் நடக்கவிருக்கிறதோ, அத்தனை விஷயங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு துல்லியமாக சொன்னார்கள் என்று சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆக அன்பான பெருமக்கள், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். எத்தனையோ ஹதீஸ்களை நாம் பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சயஅதி ஜமானு, பின்னாடி ஒரு காலம் வரும். இது அழகாக சொல்வார்கள், பின்னாடி ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மக்கள் இப்படி இப்படி எல்லாம் இருப்பார்கள், அந்த காலத்தில் இப்படி இப்படி எல்லாம் நிகழ்ச்சிகள் நடைபெறும், அந்த காலத்தில் இன்னென்னவைகள் எல்லாம் நிகழும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸுகள் எத்தனையோ இருக்கின்றன. கிட்டத்தட்ட 1400 வருடங்களுக்கு முன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இந்த தத்ரூபமாக நடந்து கொண்டிருக்கின்றன. சமீபத்தில் சிரியாவினுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். இந்த நிகழ்வை கூட, சிரியாவில் நடைபெறக்கூடிய இந்த போரை பற்றி கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் செய்தி சொன்னதாக ஹதீஸுகள் சொல்லித் தருகின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிரியாவிலே ஒரு போர் ஒன்று நடைபெறும், அந்த போர் எப்படிப்பட்ட போர் என்று சொன்னால், உலக மக்கள் அனைவருடைய கவனமும் அந்த சிரியாவின் பக்கம் திரும்பும், எல்லோரும் அந்த சிரியாவினுடைய போரை மிக கவனிப்பார்கள், எல்லா மக்களுக்கும் அந்த செய்திகள் பரவும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு போர் சிரியாவிலே நடைபெறும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அது இந்த போராக இருக்குமோ, இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வாக இருக்குமோ என்று நம்மை ஆச்சரியப்பட வைக்கின்றது. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை, பின்னால் நடக்கவிருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டபொழுது, உங்களை விட நான் அதிகம் அறிந்தவனாக இல்லை என்று சொன்னால், அதனுடைய அர்த்தம் மறுமை நாள் எப்பொழுது வரும் என்பது எனக்கு தெரியாது என்பது அல்ல, எல்லா விஷயத்தையும் வெளியில் சொல்லக்கூடாது, எல்லா விஷயத்தையும் இஷ்யூ செய்துவிடக்கூடாது. சில விஷயங்களை வெளியில சொல்லலாம், சில விஷயங்களை மறைத்து தான் வைக்க வேண்டும். இப்பொழுது மறுமை நாளுடைய அடையாளங்களை நபி அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள், அடுத்த ஹதீஸ்கள் வரும். ஆனா மறுமை நாள் எப்பொழுது வரும், எந்த வருடம் வரும், எந்த மாதம் வரும் என்பதை தெளிவாக சொன்னால் என்ன ஆகும், மக்கள் அமல் செய்வதை விட்டுருவாங்க. இப்போ 2050லேயோ 2060லேயோ உலகம் அழியும் என்று நபி அவர்கள் சொன்னால், 2059 வரை பாவம் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அடுத்த வருடம் 2060 தானே உலகம் அழியும், அப்பொழுது அமல் செய்து கொள்ளலாம் என்று மக்கள் அமல் செய்வதை விட்டுவிடுவார்களோ என்பதை கவனித்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாள் எப்பொழுது வரும் என்பதை தெளிவாக சொல்லவில்லை. நாம் கண்கூடாக நாம் பார்க்கின்றோம், பராத்துடைய இரவு, அதுபோன்று புனித இரவுகளாகிய லைலத்துல் கத்ருடைய இரவு, அந்த இரவுகள் மறைக்கப்பட்டதற்குண்டான காரணம், லைலத்துல் கத்ருடைய இரவு மறைக்கப்பட்ட காரணம் என்ன, அது தெளிவாக சொல்லப்பட்டால் அந்த இரவில் மட்டும் அமல் செய்வார்கள், மற்ற நாட்களே விட்டு விடுவார்கள். அதனால் தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சில விஷயங்களை தெளிவுபடுத்தாமல் மறைத்து வைத்திருக்கின்றார். காரணம், மக்கள்
குறிப்பாக அந்த நாளில் மட்டும் அமல் செய்துவிட்டு மற்ற நாட்களை விட்டு விடுவார்கள். அதுபோன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் அவர்கள் மறுமை நாளை பற்றி கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீலே நாம் அவைகளை தெளிவாக சொல்லக்கூடாது என்பது உங்களுக்கு தெரியாதா? நாம் அதை தெளிவாக எப்பொழுது வரும் என்று சொல்லிவிட்டால் அப்புறம் மக்கள் அமல் செய்வதை விட்டு விடுவார்கள். எனக்கு அந்த கேள்வியை கேட்காதீர்கள், அந்த கேள்விக்கு உண்டான பதிலை என்னால் சொல்ல முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், வறுமை நாள் எப்பொழுது வரும் என்று தாங்கள் தெளிவாக சொல்லவில்லை, சரி பரவாயில்லை, அதனுடைய அடையாளங்களையாவது சொல்லுங்கள். மறுமை நாள் வந்து வருவதற்குண்டான சில சிம்டம்ஸ், சில அடையாளங்கள், அறிகுறிகள் என்ன, அதையாவது சொல்லித்தாருங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்ட பொழுது நபி அவர்கள் சில அடையாளங்களை சொல்றாங்க. அது என்னங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். அல்லாஹ் ஜல்லஷானுஹு வதஆலா கேட்டதின் பிரகாரம் அமல் செய்வதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த ஸமீஉல் அலீம் وتب علينا إنك أنت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين.